எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து எமோடு இணைந்திடுங்கள். நிதியமைச்சராக பெசல் ராஜபக்ஷ சற்று முன்னர் பதவி பிரமாணம். இலங்கையின் புதிய நிதியமைச்சராக பெசல் ராஜபக்ஷ சற்று முன்னர் பதவி பிரமாணம் செய்து கொண்டுள்ளார். இன்று காலை ஜனாதிபதி செயலகத்தில் ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்ஷ முன்னிலையில் பெசல் ராஜபக்ஷ பதவி பிரமாணம் செய்து கொண்டுள்ளார். இந்நிலையில் பொருளாதார கொள்கைகள் மற்றும் திட்டத்தை செயல்படுத்தும் அமைச்சராக பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ நியமிக்கப்பட்டுள்ளார். ஜனாதிபதி செயலகத்தினால் வெளியிடப்பட்டிருக்கின்ற அறிக்கைக்கு அமைய இந்த விடயம் கூறப்பட்டுள்ளது. மட்டக்களப்பு மாவட்டத்தில் 2ஆம் கட்ட தடுப்பூசி ஏற்றும் நடவடிக்கையை ஆரம்பம். மட்டக்களப்பு மாவட்டத்தில் கோவிட்-19 தொற்றிலிருந்து மக்களை பாதுகாக்கும் முகமாக 2ஆம் கட்ட தடுப்பூசி ஏற்றும் நடவடிக்கை ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. குறித்த நடவடிக்கை இன்று காலை 9 மணியளவில் மட்டக்களப்பு வின்சென்ட் மகளிர் தேசிய பாடசாலையில் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. ஏற்கனவே கடந்த மாதம் 1ஆம் கட்ட சினோஃபார்ம் தடுப்பூசி ஏற்றியவர்களுக்கான 2ஆம் கட்ட தடுப்பூசி ஏற்றும் நடவடிக்கையே முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. அனைவரும் ஆர்வத்துடன் வந்து குறித்த 2ஆம் கட்ட தடுப்பூசியினை ஏற்றிச் செல்கின்றமை குறிப்பிடத்தக்கது. அமைச்சரானதன் பின்னர் நாடாளுமன்ற உறுப்பினரான பெசல் நிதி அமைச்சர் பெசல் ராஜபக்ஷ நாடாளுமன்ற உறுப்பினராக இன்று காலை 10:02 மணியளவில் பதவி பிரமாணம் செய்து கொண்டுள்ளார். சபாநாயகர் மஹிந்தயாபா அபேவர்தன முன்னிலையில் அந்த பதவி பிரமாணம் அவர் செய்து கொண்டார். நாடாளுமன்ற உறுப்பினராக பதவியேற்ற பெசல் ராஜபக்ஷவை நாடாளுமன்றத்தில் அனைவரும் மேசைகளை தட்டியபடி வரவேற்றனர். அநேகமான சந்தர்ப்பங்களில் நாடாளுமன்ற உறுப்பினராக பதவி பிரமாணம் செய்து கொண்டதன் பின்னர் அமைச்சராக பதவி பிரமாணம் செய்து கொள்வது வழமை என்ற போதிலும் பெசல் ராஜபக்ஷ முதலில் அமைச்சராக பதவி பிரமாணம் செய்து கொண்டதன் பின்னர் நாடாளுமன்ற உறுப்பினராக பதவி பிரமாணம் செய்து கொண்டார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. பெசல் ராஜபக்ஷவின் மேல் பிரவேசம். மட்டக்களப்பில் வெடி கொளுத்தி கொண்டாட்டம். இன்று காலை சரியாக 10:10 மணியளவில் பெசல் ராஜபக்ஷ நிதி அமைச்சராக பதவியேற்றதை அடுத்து மட்டக்களப்பில் பல பகுதிகளிலும் வெடி கொளுத்தி கொண்டாடியுள்ளனர். மட்டக்களப்பு மாவட்ட பொதுஜன பெரமுன அமைப்பாளர் சந்திரகுமார் களத்திலிருந்து வெடி கொளுத்தி கொண்டாடியுள்ளார். இன்று காலை ஜனாதிபதி செயலகத்தில் ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்ஷ முன்னிலையில் பெசல் ராஜபக்ஷ நிதி அமைச்சராக பதவி ஏற்றதுடன் அதன் பின்னர் சபாநாயகர் மஹிந்தயாபா அபேவர்தன முன்னிலையில் நாடாளுமன்ற உறுப்பினராக பதவி பிரமாணம் செய்து கொண்டார். இந்நிலையில் அவரின் ஆதரவாளர்கள் தங்களுடைய மகிழ்ச்சியை வெளிப்படுத்தியுள்ளனர். பெசல் ராஜபக்ஷவால் நாடாளுமன்றத்தில் ஆசனத்தை இழந்த பவித்ராவ ஞாராட்சி. அமைச்சர் பெசல் ராஜபக்ஷ இன்று நாடாளுமன்ற உறுப்பினராக பதவியேற்ற பின்னர் சுகாதார அமைச்சர் பவித்ரா வன்னியாராச்சிக்கு நாடாளுமன்றத்தில் ஒதுக்கப்பட்டிருந்த ஆசனம் பறிபோயுள்ளது. பெசல் ராஜபக்ஷ நாடாளுமன்ற உறுப்பினராக பதவியேற்றதை அடுத்து நாடாளுமன்றத்தின் ஆளும் கட்சியின் முன்வரிசையில் அவருக்கு 9வது இடம் ஒதுக்கப்பட்டுள்ளதாக படைக்கல சேவிதர் நரேந்திர பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார். இதற்கு முன்னர் இந்த ஆசனம் சுகாதார அமைச்சர் பவித்ரா வன்னியாராச்சிக்கு ஒதுக்கப்பட்டிருந்தது. இதனையடுத்து சுகாதார அமைச்சருக்கு 10வது ஆசனம் ஒதுக்கப்பட்டுள்ளது. எவ்வாறாயினும் ஆளும் கட்சியின் முன்வரிசை அமைச்சராக பவித்ரா வன்னியாராச்சிக்கு முன்வரிசையிலிருந்து பின்வரிசைக்கு செல்ல நேரிட்டுள்ளது. சீனாவால் மஹிந்தவுக்கு வழங்கப்பட்ட ஆவணம். கடந்த 6 ஆண்டுகளாக இலங்கையில் உள்ள சீன கலாச்சார மையம் தயாரித்த த பேர்ல் ஆஃப் த சில்க் ரோட் புத்தகம் பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷவுக்கு அலரி மாளிகையில் வைத்து கடந்த 6ஆம் தேதி வழங்கப்பட்டது. இலங்கை சீன கலாச்சார மையத்தின் பணிப்பாளர் லிவன் யோ புத்தகத்தின் மூலப்பிரதியை பிரதமருக்கு வழங்கினார். இந்த நூல் கடந்த 6 ஆண்டுகளில் சீன கலாச்சார மையத்தால் மேற்கொள்ளப்பட்ட தனித்துவமான நடவடிக்கைகளின் பிரதிபலிப்பாகும். தெற்காசியாவின் முதல் சீன கலாச்சார மையம் செப்டம்பர் மாதம், அதாவது 2014ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் 16ஆம் தேதி இலங்கையின் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவின் ஆதரவின் பேரில் திறக்கப்பட்டது. அதன் பின்னர் அதன் பணிப்பாளராக தொடர்ந்து பணியாற்றி வருகின்ற லிவின் யோ தன்னுடைய பதவிக்காலத்தின் முடிவில் தனது நாட்டுக்கு திரும்புவார் என்று குறிப்பிட்டுள்ளார். ஊடக சுதந்திரத்தை கெட்டுப்படுத்துவதோடு மக்களையும் நெருக்கடிக்குள் தள்ளுகிறது அரசாங்கம். அணிதிரண்ட எதிர்க்கட்சி. ஸ்ரீலங்கா நாடாளுமன்றத்தின் எதிர்க்கட்சியான ஐக்கிய மக்கள் சக்தியில் அங்கம் வகிக்கும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் ஏனைய உறுப்பினர்கள் ஒன்றிணைந்து நாடாளுமன்றத்துக்கு முன்பாக போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தனர். அரசாங்கத்தின் ஒடுக்குமுறைக்கு எதிராக இன்று பத்திரமுள்ள நாடாளுமன்றத்துக்கு முன்னால் சுகாதார வழிமுறைகளுக்கு இணங்க இந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. ஸ்ரீலங்கா அரசாங்கம் ஊடகங்களை கட்டுப்படுத்தும் வகையில் ஊடக சுதந்திரத்தை இல்லாது செய்ய முயற்சிப்பதாகவும் மக்களை தொடர்ந்தும் நெருக்கடிக்கு உள்ளாக்கும் செயற்பாடுகளை மேற்கொண்டு வருவதாகவும் தெரிவித்து ஐக்கிய மக்கள் சக்தியினரால் இந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. இந்த போராட்டத்தில் ஐக்கிய மக்கள் சக்தியின் பங்காளி கட்சி உறுப்பினர்களும் கலந்து கொண்டு பதாதைகளை ஏந்தியவாறு தற்போதைய அரசாங்கத்திற்கு எதிர்ப்பினை வெளியிட்டனர். இதன்போது விவசாயிகள், மீனவர்கள் மற்றும் பெருந்தோட்ட தொழிலாளர்கள், பொதுமக்கள் என நாட்டின் அனைத்து தரப்பினரும் பாதிக்கப்பட்டுள்ளமைக்கு அரசாங்கம் பொறுப்பு கூற வேண்டும் என்றும் வலியுறுத்தப்பட்டுள்ளது. மக்களின் குரலை நசுக்க தனிமைப்படுத்தல் டெல்வின் செல்வா குற்றச்சாட்டு. தற்போதைய அரசாங்கம் கொரோனா தொற்று நோயை கட்டுப்படுத்த அல்ல, அரசாங்கத்துக்கு எதிராக மக்களின் குரலை கட்டுப்படுத்தவே தனிமைப்படுத்தல் சட்டங்களை பயன்படுத்துகிறது என்று ஜேவிபியின் பொதுச் செயலாளர் டெல்வின் சில்வா தெரிவித்துள்ளார். தமது கட்சியைச் சேர்ந்த சமந்த வித்யாரத்ன மற்றும் அனைத்து இலங்கை விவசாய கூட்டமைப்பின் ஒருங்கிணைப்பாளர் நாமல் கருணாரத்ன உட்பட தமது கட்சியைச் சேர்ந்த 5 பேர் கைது செய்யப்பட்டிருப்பது இந்த நிலையை காட்டுகிறது என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். மக்களின் குரலை கட்டுப்படுத்த தனிமைப்படுத்தப்பட்ட சட்டங்கள் பயன்படுத்துவது துரதிருஷ்டவசமானது என்றும் மற்றும் வெட்கக்கேடான செயல் என்றும் டெல்வின் சில்வா குறிப்பிட்டுள்ளார். தற்போதைய அரசாங்கம் சட்டங்களை பொது நலனுக்காக பயன்படுத்தவில்லை என்றும் தெளிவாக இருக்கிறது என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். மசாஜ் நிலையங்களை இயக்குவது போன்ற முட்டாள்தனமான நடவடிக்கைகளை அனுமதிக்கும் தற்போதைய அரசாங்கம் 1 மீட்டர் தூரத்திலிருந்து மசாஜ் செய்வது எப்படி என்பதை நாட்டிற்கு விளக்க வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். தனிமைப்படுத்தப்பட்ட சட்டங்களை ஜேவிபி நிச்சயமாக மதிக்கும் என்றும் மக்களின் எரியும் பிரச்சினைகளுக்கு உடனடி தீர்வுகளை வழங்க தேவையான நடவடிக்கைகளை எடுக்க தயங்க மாட்டோம் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். ஒரு நெருக்கடியை விலக கிராமங்களுக்கு சென்று அடிவாங்க முடியாத ஆளும் கட்சி எம்பி தெரிவிப்பு. தற்போது ஏற்பட்டுள்ள ஒரு நெருக்கடி தொடர்பில் கிராமங்களுக்கு சென்று விலக்க முதலில் நாடாளுமன்ற உறுப்பினர் வணக்கத்துக்குரிய அதுரலிய ரத்னதேரர் மற்றும் டாக்டர் அனுருத்த பாதனிய அனுப்புங்கள். அவர்கள் கிராமவாசிகளால் தாக்கப்பட்டு கலைக்கப்பட்ட பின்னர் நாம் அதனை பின்பற்றலாம் என ஆளும் கட்சியின் பதுளை மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் சாமரசாம்ப திசாநாயக்க தெரிவித்துள்ளார். ஒரு நெருக்கடி தொடர்பில் கிராமவாசிகளுக்கு விளக்க போய் அவர்களின் தாக்குதலுக்கு தாம் இலக்காக முடியாது என்று அவர் நேற்று நடைபெற்ற அரசாங்க குழு கூட்டத்தில் தெரிவித்தார் என அரசியல் வட்டார தகவல்கள் தெரிவித்துள்ளன. கரிம வேளாண்மையின் முக்கியத்துவம் குறித்து நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு அறிவுறுத்துவதற்காக இந்த கூட்டம் நேற்று நாடாளுமன்ற வளாகத்தில் நடத்தப்பட்டது. இதில் வணக்கத்துக்குரிய ரத்னதேரர், அரச மருத்துவ அதிகாரிகள் சங்கத்தின் தலைவர் டாக்டர் அனுருத்த பாதனிய, சுற்றுச்சூழல் அமைச்சின் செயலாளர் டாக்டர் அனிர்ஜா சிங் ஆகியோர் கலந்து கொண்டனர். வேளாண்மை அமைச்சர் மகிந்தானந்த அழுகமகே எம்பிக்களிடம் கிராமங்களுக்கு சென்று கரிம உர வேளாண்மை தொடர்பில் விளக்கம் அளிக்குமாறு கேட்டுக்கொண்டார். இதன்போது கருத்து தெரிவித்த சாமர தசாநாயக்க எம்பி முதலில் ரத்னதேரரையும் டாக்டர் பாதனியவையும் 2வது சுற்றில் கிராமங்களுக்கு அனுப்ப வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். கிராமவாசிகளால் அவர்கள் தாக்கப்பட்டவுடன் நாங்கள் அதை பின்பற்றலாம், கிராமப்புறத்தில் உர நெருக்கடிக்கு எதிராக பாரிய எதிர்ப்பலை வளர்ந்து வருவதாகவும் அவர் மேலும் சுட்டிக்காட்டியுள்ளார். பிரேசிலுக்கு ஒதுக்கப்பட்ட நிறுவனங்கள் ஏவை வெளியானது விபரம். நிதியமைச்சராக பசில் ராஜபக்ஷ இன்று காலை ஜனாதிபதி கோட்டபாய முன்னிலையில் நிதியமைச்சராக பதவி பிரமாணம் செய்து கொண்டுள்ளார். இந்நிலையில் அவரின் கீழ் கொண்டுவரப்பட்ட அரசு நிறுவனங்கள் எவை என்ற விவரங்கள் வெளிவந்துள்ளது.